முல்லை பெரியார் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது தேக்கடி மற்றும் முல்லை அணை பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அந்த வகையில் தேக்கடியில் முப்பத்து ஒன்பது மில்லி பெரியார் அணை பகுதியில் பதினைந்து புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது மேலும் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு நானூற்று இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கன அடியாகவும் நீர்மட்டம் நூற்று பதினாறு புள்ளி ஆறு ஐந்து அடியாகவும் உயர்ந்துள்ளது குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து தமிழக பகுதிகளுக்கு வினாடிக்கு நூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது காலத்தில் அணை பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோவையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணைப்பகுதியில் பெய்து வரும் கோடை மழையால் அணையின் நீர்மட்டம் ஐந்து அடிக்கும் மேல் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் அணையின் பகுதியில் எட்டு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது இந்நிலையில் தொடர் மழை பெய்யும் பட்சத்தில் அணையின் நீர்மட்டம் உயரும் என்றும் இதனால் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த மழையால் ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது வத்தலகுண்டு பிரதான சாலையில் மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சாலையின் இரு புறங்களிலும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி மரத்தினை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர்